அருள் சுடரே, ஆக்கம் அளிப்பவரே, அன்பாலாள்பவரே, அறிவொளி அருளுமையா, அருளொளி வீசுமையா. நீதானே உலகுக்கு உரு கொடுத்தாய், நீதானே மண்ணுக்கும் உயிர் கொடுத்தாய், நீதானே தீமைகளை தகர்த்தெறிந்தாய், நீதானே நன்மைகளை வளர்த்தெடுத்தாய். உன்னை போலொரு தெய்வமில்லையே, உன்னை பிரிந்தாலும் வாழ்வுமில்லையே, ஆவியானவரே அல்லல்லகத்திடும் அருள் சுடரே, ஆக்கம் அளிப்பவரே, அன்பாலாள்பவரே, அறிவொளி அருளுமையா, அருளொளி வீசுமையா. காற்றாக நெருப்பாக உணர செய்தாய், நாவாக பிராவாக உருவெடுத்தாய், இறையாட்சி பணிக்காக என்னை தெரிந்தாய், இணையற்ற பேரின்பம் எனில் நிறைத்தாய், என்னை தருகின்றேன் தூய ஆவியே, என்னை ஏற்பாயோ அன்பின் ஆவியே, ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு துணையாக வந்தருளும் மனித மாண்பின் ஊற்றும் அனைத்து அருட்கொடைகளின் வள்ளலும் நீரே, அனைத்தும் உம்மால் தோன்றுகின்றன, உம்மால் நிலை பெறுகின்றன. குருத்துவ மக்களினத்தை கிறிஸ்துவின் திருப்பணியாளர்களாய் உருவாக்க தூய ஆவியின் ஆற்றலினால் அம்மக்களே வெவ்வேறு நிலைகளுக்கு ஏற்படுத்துபவர் நீரே. பழைய உடன்படிக்கையின் போதே மறைபொருளாக அமைந்திருந்த அருட்சாதனங்கள் வழியாக ஏற்படுத்தப்பட்ட பணி நிலைகள் வளரலாயின. மக்களை ஆண்டு நடத்தி புனிதப்படுத்த மோசேயையும் ஆரோயனை நியமித்த பொழுது அவருடன் தோழமை கொண்டிருக்கவும் அவர்களது பணியில்
துணை நிற்கவும் நீர் பல்வேறு நிலையிலும் மாண்பிலும் மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர். எவ்வாறெனில் பாலைவனத்திலே மோசையின் மனநிலையை விவேகமுள்ள 70 பேருக்கு அளித்து அவர்கள் வழியாக பரவ செய்தீர். அவர்களை உதவியாளராக பயன்படுத்தி மோசே உம் மக்களை எளிதாக வழி நடத்தினார். அவ்வண்ணமே வரப்போகும் நலன்களின் நிழல் போல் அமைந்திருந்த கூடாரப்பலிகள் குருக்களின் சட்ட முறைப்படி குறைவு விடாமல் நிகழ்ந்திட ஆரோன் வழிவந்தோர் மீது அவர் தம் தந்தைக்குரிய நிறைவின் வறுமையை வழிவழியாக பொழிந்தீர். தூயவரான தந்தையே, இறுதியாக உமது திருமகனையே இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்தீர். அந்த இயேசுவைய தனிப்பெரும் தூதர் என்றும் தலைமைக்குரு என்றும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். இவரே தூய அவி வழியாக மாசற்ற கண்ணியை தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்தார். தம் திருத்தூதர்களை உண்மையினால் புனிதப்படுத்தி தம் பணியில் பங்கேற்க செய்தார். அவர்களோடு மீட்பு பணியை உலகெங்கும் அறிவிக்க செயல்படுத்தவும் நீர் அவர்களுக்கு உதவியாளரை தந்தீர். இப்போதும் ஆண்டவரே, வலு குறைந்த எமது இத்தகைய உதவியாளரை தந்தருளுமை மன்றாடுகின்றோம். திருத்தூதற்குரிய குருத்துவ பணியில் எமக்கு இவர் தேவைப்படுகின்றார். எல்லாம் வல்ல தந்தையே, உம் அடியாராகிய இவருக்கு குருத்துவ தலைமைக்குரிய மாண்பினை அளித்துள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் புனிதத்தின் ஆவியை புதுப்பித்தள்ளும். இறைவா, உமது கொடையாக திருத்துவத்தின் 2ஆம் நிலைக்குரிய கோர்ப்பை இவர் பெற்றுக்கொள்வாராக. தமது சிறந்த வாழ்வால் நன்னடத்தைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வாராக. இறைவா, இவர் எம் 1000 நிலைக்கு தகுந்த உதவியாளராக இருப்பாராக. இவர் போதனையின் வழியாக தூய ஆவியின் அருளால் நற்செய்தியின் வார்த்தைகள் உலகின் கடையெல்லை வரை மனிதன் உள்ளங்களில் நிறைபெறன் சர்வனவாக. உம்முடைய மக்கள் மறுபிறப்பளிக்கும் திருமுழுக்கால் புதுப்பிக்கப்படவும், உமது திருப்பலி பீடத்திலிருந்து திருமுணவு உண்டு ஊட்டம் பெறவும், பாவிகள் ஒப்புரவாக்கப்படவும், பிணியாளர்கள் வலுப்பெறவும் இவர்கள் எம்மோடு சேர்ந்து உம்முடைய மறைப்பொருட்களை பிரமாணிக்குமாய் வழங்குவாராக. ஆண்டவரே, இவரிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காகவும் உலகம் அனைத்திற்காகவும் அது இரக்கப் பெருக்கத்தை இறைஞ்சி மன்றாட எம்மோடு இவர் இணைந்திருப்பாராக. இவ்வாறு அனைத்து நாடுகளும் கிறிஸ்து ஒன்று சேர்க்கப்பட்டு உமது அரசில் ஒரே மக்கள் குலமாக மாற்றம் அடைவனவாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மையும் மன்றாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது திருவுடை அணிவிக்கும் சடங்கு தொடங்குகிறது. திருத்தொண்டரியின் பங்கு தந்தை முன்வந்து தோள்பட்டை திருப்பள்ளி ஆடை அணிவிப்பார்கள். திருநிலைப்படுத்தப்பட்டு அருட்பணியாளரின் கரங்களில் 1000 திருத்தைலம் பூசி அர்ச்சிக்கிறார். ஆவியினாலும் அருளாற்றலினாலும் தந்தையாம் இறைவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திருநிலைப்படுத்தினார். இறைவனுக்கு பலி செலுத்தவும் கிறிஸ்துவ மக்களை புனிதப்படுத்தவும் வேண்டிய அருளை அதே இயேசு கிறிஸ்து உமக்கு வழங்கி உம்மை காப்பாராக. ஆமீன்.
ஒவ்வொரு குருவின் வாழ்விலும் கல்வாரி பலி என்பது மையம். இதனை உணர்த்த ஆயர் அவர்கள் திராட்சரச கிண்ணத்தையும் அப்பத்தட்டையும் புதிய குருவின் கரங்களில் கொடுத்து திருப்பலியின் மகிமையை உணர்ந்து அதற்கேற்ப வாழுமாறு பணிக்கின்றார். தொடர்ந்து அமைதி முத்தம் வழங்குவார். இறைவனுக்கு ஒப்பு கொடுக்க இறைமக்கள் கொண்டு வந்த இக்காணிக்கையை பெற்றுக்கொள்ளும். நீர் நிகழ்த்தும் இத்திருச்சடங்கிற்கு ஏற்றபடி புனிதராயிரும். திருச்சிலுவையின் மறை உண்மைக்கு ஏற்ப உமது வாழ்க்கையை அமைத்து கொள்ளும். இறை அமைதி உம்மோடு இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. வைத்தே உனக்கது மனமில்லையே.